உங்களிடம் கடவுள் நம்பிக்கை இருக்கிற எத்தனை பேர் இருக்கு? நிறைய பேர் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த யூனிவர்சல் எனர்ஜி மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஆளுகள். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் நம்பிக்கையும் எந்த அளவில் சம்பந்தப்பட்டிருக்கு, அதுதானே இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற நிறைய பேர் கடவுளை பயப்பட்டுட்டு இருக்கு. நம்மக்கிட்ட நிறைய பேர் சொன்னது அப்படிதான், கடவுள்னா அது பயப்பட வேண்டிய சக்தி அப்படி. ஆக்சுவலி கடவுள் பயப்பட வேண்டிய சக்தி தானே, God is love. நிறைய இடத்துல நீங்க பார்த்திருக்கும். ஓகே, கடவுள்னா அன்பு, பாசம், நேசம். பயம் அது கடவுளுக்கு பிடிக்கிற ஃபீலிங்கா? இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற நேச்சர் அது கடவுளுக்கு பிடிக்கிறதா? அதுவும் இல்லை. அதெல்லாம் பிசாசி ஃபீலிங் தான், அதாவது ஈவில் ஃபீலிங்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே பிசாசி ஃபீலிங் தான், பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கடவுள் ஃபீலிங் தான். கடவுள்கிட்ட நம்ம பேசும்போது சந்தோஷமுடன் பேசலாம், நன்றியுடன் பேசலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம பேசக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாரு, கடவுள்னா ஒரு பெரிய சக்தி. ஒரு பெரிய சக்தி மீன்ஸ் அந்த சக்தியால் எது வேணாலும் முடியும். அந்த விசுவாசம் கடவுள் மேலே இருந்தால் எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் போது, அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் கடவுள்கிட்ட தேடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். நம்ம பண்ண வேண்டியது எதுவும் பண்ணாமே, கடவுளே எனக்கு நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகணும் அப்படி நீங்கள் கடவுளுக்கு எப்படி கேட்டாலும் கடவுள் எதுவும் கொடுக்க மாட்டார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன், படிச்சுட்டு இருக்கிற இடத்துல புனிதமான புத்தகங்களை எல்லாம் வச்சு அவங்க படிச்சுட்டு இருக்கும், கையில் ஜபமாலை எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி இல்லைன்னா, நம்ம மனசில் என்ன நடந்துட்டு இருக்கும் அதுதானே முக்கியம். மனசில் நம்ம படிப்புக்கு எதிரியாக ஒர்க் பண்ணும்போது, படிக்க வேண்டிய விதமாக படிக்காம, ஷெட்யூல் போட்டு படிக்காம, படிப்பில் சந்தோஷம் பார்க்க முடியாம, எப்போதுமே பயப்பட்டு இருக்கிற ஆள்கள், அந்த பயம் போகிறதுக்காக இந்த மாதிரி ஜபமாலையும் புனிதமான புத்தகங்களை எல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுனா எந்த பிரயோஜனம்? கடவுள் அன்பு மறக்கக்கூடாது. பயம்னா அது கடவுளுக்கு பிடிக்காதில்ல. நீங்கள் பயப்பட வேண்டியது நெகட்டிவ் தாட்ஸ், நீங்கள் பயப்பட வேண்டியது பிசாசு. அப்படின்னா கடவுள்கிட்ட நீங்கள் பேசும்போது சூப்பராக பேசு, நன்றியுடன் பேசு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆள்கள் நல்லா ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட்டாக பண்ணணும், ஷார்ப்பாக பண்ணணும். பண்ண வேண்டிய வேலைகளை பண்ண வேண்டிய விதத்தில், பண்ண வேண்டிய திசையில் பண்ணும்போது ஆக்சுவலி அதுதானே கடவுளுக்கு பிடிச்சார், ஸ்மார்ட் ஒர்க். யார் நமக்கிட்ட எந்த நெகட்டிவ் பண்ணும்போதும் அதே எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிரார்த்தனையாய் எடுக்கணும். அதாவது பிரார்த்தனையே ரெண்டு விதமாக கன்சிடர் பண்ணலாம். நமக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்போது, நல்ல மனமுடன் யாராவது நம்மை பற்றி நல்லது மட்டும் பேசும்போது கண்டிப்பாக அது பிரார்த்தனை தானே. அது மட்டும் இல்லை, நம்ம பற்றி யாராவது தப்பாக பேசும்போது, அவனெல்லாம் எதுக்கு ஒர்க் பண்ணணும், அவனெல்லாம் ஒர்க் பண்ணினாலும் அவனுக்கு நீட்டெல்லாம் கிடைக்காது, அவன் என்ன கலெக்டராக போகுதா, அந்த ஆளுக்கெல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம காதுகள் கேட்காம மறைஞ்சிருந்து நம்மை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கிற ஆள்கள் இருக்கும். ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? நமக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அதுதானே நம்பிக்கை, அதுதானே விசுவாசம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, அவங்க பேசும்போது நெகட்டிவ் பேசும், ரெண்டு பேர் சேர்ந்து பேசும்போது அதுக்குள்ளே மூணாவது ஒராளை பற்றி தப்பாக அவங்க பேசுவாங்க. அப்படின்னா கையில் புனிதமான புக்கு இருந்தால் எந்த பிரயோஜனம்? அதுக்கு பிறகு நம்ம போய் பிரார்த்தனை பண்ணியதுக்கு பிறகு எந்த பிரயோஜனம்? ஸோ கடவுள் நம்பிக்கையோட எக்ஸ்பிரஷன்ஸ்னா அது நமது பிஹேவியரில் தானே ஃபஸ்ட்டு வர வேண்டியது. புரிஞ்சுதான், அம்மா திட்டும் போது திரும்பி திட்டும், புனிதமான புக் எடுத்து நடக்கும், அது எப்போதுமே படிக்கிற இடத்தில் பக்கத்தில் வரும், எந்த பிரயோஜனம்? ஆக்சுவலி அந்த புக்குக்கு இல்லை இம்பார்ட்டன்ஸ், அந்த புக்குக்குள்ளே கொடுத்த வசனங்கள் தானே இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து நம்ம படிக்க வேண்டியது படிக்கணும், அது நமது ஹேபிட்டில் வரணும். அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். மனசு ரொம்ப புனிதமானது ஆகிறதுக்காக நீங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா?
உங்க மனசுல என்ன நடந்துட்டு இருக்கு அதுதானே பார்த்துட்டு இருக்கிறது. என்ன செயல்கள் எல்லாமே நீங்க செஞ்சிட்டு இருக்கு அதுதானே பார்த்துட்டு இருக்கிறது. பண்ற வேலைகள் எல்லாமே நெகட்டிவ், பேசும்போது நெகட்டிவ், படிக்கிற விதமா படிக்காது, அப்பாவை அம்மாவை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கு, சொந்த மனசாட்சி ஏமாத்திட்டு இருக்கு, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது, எனக்கு கடவுள் மேலே ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. அது எப்படி நம்ப முடியும், அது எப்படி நம்பிக்கையாகும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையில் தண்ணி ஊக்கக்கூடாது. அதாவது அந்த நம்பிக்கைனா 100% ஸ்ட்ராங் விஸ்வாசம் ஆகணும். நம்ம ஒரு செடி போடும்போது அது பெரிய மரமாகும் அப்படி நம்ம கொடுக்குற விஸ்வாசம் இல்லையா? வீட்டிலிருந்து நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பா வீட்டில் நம்ம திரும்பி வரும் அப்படி ஒரு விஸ்வாசம் இல்லையா? கடவுள் மேலே மட்டும் எதுக்கு நம்ம சந்தேகப்படணும்? சூப்பரான ஒரு மனநிலைமை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கு. அது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது கடவுள்கிட்ட நன்றி காட்டுறது கிடையாது. யூனிவர்சல் எனர்ஜினா நம்ம நினைக்காத தருணங்களில், நினைக்காத இடங்களில் நம்ம மனசில் ஏதோ ஒரு இடத்தில் டோர் ஓப்பன் ஆக்கி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். ஸ்ட்ராங் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள் படிச்சுட்டு இருக்கிற விஷயத்து மேலே சந்தேகப்படுமா? எக்ஸாம் டஃபாகும் அப்படி ஒரு பயம் வந்தாலுக்கு வருமா? இல்லை. படிக்க வேண்டிய விதம் நீங்கள் படித்து பாருங்கள், மீதி கடவுளுக்கு கொடுங்க. நீங்கள் படித்தது எல்லாமே யூனிவர்சல் எனர்ஜியில் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தருணங்களில் அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுக்கும். நல்லா படி, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை கொடு, நமது எக்ஸாம் சூப்பராக நம்மளால் எழுத முடியும், எந்த சந்தேகமும் வரக்கூடாது. மறக்காதே, சந்தேகம்னா அது பிசாசு, சந்தேகம்னா அது வைரஸ். ஒரு சந்தேகம் நம்ம மனசில் வரும்போது அது ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். உங்கள் ஹார்ட் பீட் அதிகமாகும், பயம் அதிகமாகும், படித்ததெல்லாமே மறந்து போய மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் நல்லபடியாக ஏதாவது பண்ணணும் அப்படி யோசித்து முன்னாடி போகும்போது உங்கள் நெகட்டிவ் பார்ட் அதாவது பிசாசு உங்களை நீங்கள் போயிட்டு இருக்கிற சரியான வழியில் இருந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணி டைவர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அதை பற்றி நல்லா கவனமாக இருங்க. மீண்டும் புது விஷயமுடன் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.